வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் அர்ப்பணம் மீடியா. நான் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். வெளியில் பார்த்தீங்கன்னா சரியான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன கண்டென்ட் போகிறது அப்படின்னு யோசனை பண்ணும்போது, சரி மழையை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லலாமேன்னு தோணுச்சு. ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரேடியோவில் வெதர் ரிப்போர்ட்ஸை பற்றி சொல்லும்போது வானிலை அறிக்கை வாசிப்பது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. டிவியில் பார்த்தீங்கன்னா வானிலை செய்திகள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்டேட் ஆகி இந்த வெதர் ரிப்போர்ட்ஸை பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட், க்ரீன் அலர்ட், ஆரஞ்ச் அலர்ட், எல்லோ அலர்ட் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் இன்றைக்கி சொல்ல போகிறதும் இந்த ரெட் அலர்ட், ஆரஞ்ச் அலர்ட், க்ரீன் அலர்ட், எல்லோ அலர்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த தகவல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். சரி வாங்க வீடியோவை பார்க்கலாம். நம்ம போகிற வீடியோக்களை நீங்கள் அடுத்தடுத்து உடனே பார்க்கணும்னா வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானில் ஆல்னு இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸையும் பண்ணுங்கள். முதல்ல நாம க்ரீன் அலர்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். க்ரீன் அலர்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மழை வரப்போகுது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை தான் க்ரீன் அலர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மழைக்கான அறிகுறி ஏதாவது இருந்தாலோ, லேசாக இல்லை மிதமாக மழை பெஞ்சாலோ அதை தான் க்ரீன் அலர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா பெருசாக மக்களுக்கு எதுவும் பாதிப்பும் இருக்காது, பயப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது. க்ரீன் அலர்ட் இருந்ததுன்னா மக்கள் சேஃபாக இருக்கலாம். அடுத்ததாக எல்லோ அலர்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் அலர்ட் ஆரம்பித்து அடுத்த ஒரு ரெண்டு நாளில் வெதரில் ஏதாவது சேஞ்சஸ் தெரிஞ்சு மழை கொஞ்சம் அதிகமாக பெய்ய ஆரம்பிக்கும், அதை தான் வந்து எல்லோ அலர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல்லோ அலர்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா மக்கள் கொஞ்சம் சேஃபாக இருக்க ஆரம்பிக்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஆரஞ்ச் அலர்ட், அப்படி இல்லைனா ஹேம்பர் அலர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹேம்பர் அலர்ட்டில் பார்த்தீங்கன்னா மழை ரொம்பவே அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிடும். இந்த ஆரஞ்ச் அலர்ட் இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா பவர் கட், கம்யூனிகேஷன் கட், அப்புறம் ரோடை பிளாக் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இந்த டைமில் மக்களும் தங்களை சுற்றி இருக்கிற பகுதி தங்களுக்கு பாதுகாப்பாக இல்லைனா பாதுகாப்பான இடத்தை தேடி போக ஆரம்பிக்கணும். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ரெட் அலர்ட். இது வந்து ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு எச்சரிக்கை. இது ரொம்ப பலமாக மழை பெய்யுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காற்றடிக்கிறது, காற்றுல மரங்க வேரோட சாயிறது, அப்புறம் பவர் கட், அப்புறம் கம்யூனிகேஷன் கட், இந்த டைமில் இதெல்லாமே வந்து கட் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலங்கள் உடையிறது, வெள்ளப்பெருக்கு ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெட் அலர்ட் இருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா மக்கள் அதிகமாக வெளியில் வர்றத குறைச்சிக்கணும். இந்த மழை பெய்கிற இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 7 மாவட்டங்களை ரெட் அலர்ட்லேயும் ஒரு 21 மாவட்டங்களை க்ரீன் அலர்ட்லேயும் அறிவிச்சிருக்காங்க. அந்த 21 மாவட்டங்களில் நம்ம ராணிப்பேட்டையும் ஒன்று. இந்த வீடியோவை இதுவரைக்கும் முழுசாக பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் இந்த தகவல் உபயோகமானதாக இருந்ததா, இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.